வணக்கங்க, நம்ம சிஏடி வில்லேஜ் குக்கிங் சேனல்லேருந்து நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம் தெரியுதாங்க? ஆமாங்க, நம்மளுடைய மேட்டூர் டேம் பற்றி தாங்க பார்க்க போகிறோங்க. ஆமாங்க, மேட்டூர் டேம் கட்டி பார்த்தீங்கன்னா 70 ஆண்டுகளுக்கு மேலாயிடுச்சாங்க. ஆமாங்க, அதில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா பவுல கோபுரம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா 7 அடுக்கு மாளிகை மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. ஆமாங்க, இதில் வந்து பார்த்திங்கன்னா லிஃப்ட் வசதி, அது மட்டும் இல்லாமல் படியில் ஏறி மேலே போகக்கூடிய வசதி இந்த மேலே வச்சுருக்காங்க. இந்த 7 அடுக்கு அந்த கோபுரத்தில் மேலே ஏறி பார்த்தாங்க, மேட்டூர் டேம்னுடைய வியூ, ஃபுல் வியூ அப்படி நம்ம பார்க்கலாங்க. ஆமாங்க, அப்படி ஒரு அற்புதமான ஒரு இடத்த தாங்க நம்ம பார்த்துட்ருக்குங்க. ஆமாங்க, இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய குல்றம்பட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குல்றம்பட்டி வழியாக மேலே போயிடுதாங்க. அந்த கதவினை திறக்கக்கூடிய ஏரியாவில் தாங்க இது இருக்குது. ஆமாங்க, இதுக்கு 5 ரூபா கட்டணங்க, டிக்கெட் 5 ரூபா வாங்கிட்டு போகணுங்க. அதே வந்து லிஃப்ட்டில் போகணும் அப்படின்னு நினச்சா 20 ரூபா டிக்கெட் வாங்கிட்டு போகணுமாங்க. ஆமாங்க, இந்த மாதிரி லிஃப்ட் வசதியில் போகிறதா இருந்தாலும் சரிங்க, படியில் ஏறி போகிறதா இருந்தாலும் சரிங்க, இது அற்புதமான ஒரு இடம் தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பவள கோபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய 70 ஆண்டுகள் ஆனதுனால இந்த 70 மாடி கட்டிடத்தை கட்டி இதனுடைய இந்த மேலே அந்த கூடிய அந்த பவள கோபுரத்திலேயே பார்த்தா அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க. ஆமாங்க, இந்த இடத்துலேருந்து பார்த்தா எல்லா வியூவும் தெரியுதுங்க. மேட்டூர் டேமில் 16 கதவு, அது மட்டும் இல்லாதுங்க கீழே 8, 4 இந்த மாதிரி கதவுங்கள்லாம் சொல்லக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் இந்தாண்ட பார்த்தீங்கன்னாங்க இது கோடி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னாங்க அந்த ஏரியாவில் நிறையா அந்த வெட்டுறதுக்கானலாம் வாய்ப்பு வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுடைய பார்த்திங்கன்னா அந்த அந்த பவுள கோபுரத்துக்குள்ளே வச்சுருக்கக்கூடிய பார்த்திங்கன்னா அதனுடைய அந்த அழகான இதனுடைய டேம் என்னெல்லாம் வடிவில் இருக்குது, எங்கெங்கெல்லாம் எப்படிலாம் இருந்தது அப்படிங்கிறதுக்கான அந்த வீடியோலாம் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லைங்க, ஃபோட்டோஸ் பார்த்திங்கன்னா அதில் அப்போ அந்த டேம் கட்டும்போது கட்டுமானம் நடந்துச்சு இல்லைங்களாங்க, அதனுடைய ஃபோட்டோஸ்லாம் நிறைய உள்ளே வச்சுருக்காங்க. ஆமாங்க, இதெல்லாம் நம்ம சிறப்பாக கண்டிப்பாக பார்க்கணுங்க. இதெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு விஷயம்னே சொல்லலாங்க. ஆனால் இது ஏன் அப்படின்னு காரணம்னு கேட்டிங்கன்னாங்க, நம்மளுடைய மேட்டூர் டேம் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்தில் தாங்க இந்த மேட்டூர் டேம் கட்டினாங்க. இந்த மேட்டூர் டேம் நம்ம கர்நாடகா கர்நாடகாவிலேருந்து வரக்கூடிய காவேரி தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா இங்கே தேக்கி 120 அடி ஒகேனக்கல் வரைக்கும் தேக்கிறாங்க. ஆமாங்க, ஒகேனக்கல் வரைக்கும் இந்த தண்ணியை தேக்கி இங்கிருந்து தஞ்சாவூர், ஆமாங்க, தஞ்சாவூர் வரைக்கும் பாசனம் வந்து நம்ம கீழே இருக்கக்கூடிய நம்முடைய நெல் களஞ்சியம் அப்படின்னு சொல்லக்கூடிய தஞ்சாவூருக்கெல்லாம் தண்ணி பாய்ச்சி தாங்க அங்கேருந்து நெல்லெல்லாம் விளைய வச்சு கொண்டாடுறாங்க. ஆமாங்க, அப்படி ஒரு அற்புதமான விஷயம் தாங்க இது. இங்கே நம்ம பார்த்துட்டு இருந்தாங்க அதனுடைய அவங்க உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோ. ஆமாங்க, இதெல்லாம் குறைஞ்சது ஒரு 70 ஆண்டுகளுக்கு முன்பே இதெல்லாம் வேலை அந்த கட்டுமானம் நடக்கும்போது இந்த ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுருக்காங்க. இந்த நினைவு சின்னமாக இருக்குதுங்க. இதெல்லாமே அந்த பவள கோபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பவள கோபுரத்துக்குள்ளே தாங்க இருக்குது. இதெல்லாம் போனால் கண்டிப்பாக வந்து பார்த்து ரசிக்கணுங்க. ஆமாங்க, இதெல்லாம் வந்து முக்கியமான ஒரு விஷயங்க. எல்லாமே அன்றாட வாழ்க்கையில் நம்மளுடைய மேட்டூர் டேம் உலக புகழ்பெற்ற டேம்னே சொல்லலாம். இந்த டேம் எப்படிலாம் கட்டினாங்க, எப்படிலாம் வடிவமைச்சாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து அதுக்கான ஒரு சிறப்பு கண்ணோட்டம் மாதிரி தாங்க இதனுடைய இந்த ஃபோட்டோஸ்லாம். ஆமாங்க, சிறப்பாக வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பவுள கோபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பவுள கோபுரத்துக்குள்ளே தாங்க இருக்குது. இதை கண்டிப்பாக பார்க்க வேண்டியது தாங்க. ஆமாங்க, அது மட்டும் கிடையாதுங்க, இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய விஷயம் சொல்லலாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மேட்டூர் டேம் வந்து பார்த்திங்கன்னா 120 அடி தண்ணி இந்த மாதிரி டைமிங்கில் வருஷத்தில் ஏதோ ஒரு சில ஆண்டுகளில் தாங்க இந்த மாதிரி 120 அடி தண்ணி பார்க்க முடியும். ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா 120 அடி ஃபுல்லாக டேம் நம்பி ஃபுல்லாக தத்தளிச்சுட்டு இருக்கிற கண்டிஷனில் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லைங்க, 240,000 கண்ணாடி தண்ணியெலாம் மிச்சம் மீதியெலாம் வந்ததெல்லாம் கூட 16 வழியே திறந்து விட்டாங்க. அந்தளவுக்கு சிறப்பாக இந்த ஆண்டு போயிட்டுருக்குதுங்க. ஆமாங்க, அதனுடைய சிறப்பான விஷயங்களை பற்றி தாங்க நம்ம பார்த்துட்ருக்குறோங்க. பாருங்கள், நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த கல்வெட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த வேலைப்பாடுகள் நடந்தது, இதனுடைய என்ன எப்போ எந்த டேட்டு தேதி எல்லாம் நாள் முதலாவது எழுதி வச்சுருக்காங்க. இந்த அற்புதமான இந்த ஒரு இது தாங்க இது. ஆமாங்க, இது ஒரு நினைவு சின்ன மாதிரி இதை வந்து கட்டியிருக்காங்க. நம்மளுடைய மேட்டூர் டேம் கட்டிய காலத்தில் வந்து இது பார்த்திங்கன்னா அப்போ பதிச்சு வச்சுருப்போம் போல இருக்குங்க. ஆமாங்க, அது மட்டும் கிடையாதுங்க, மேட்டூர் டேம் இந்தனுடைய பவள கோபுரத்தின் மேலே ஏறி பார்த்தாங்க. மேட்டூர் வந்து பார்த்திங்கன்னா அழகாக தெரியுதுங்க, எல்லா இடமும் ஏரியாவும் ஃபுல்லாக தெரியுது. அந்த மாதிரி தாங்க அந்த பவள கோபுரமே வடிவமைச்சு வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழர்களுடைய பண்டிகை ஆடி 18ங்க. ஆமாங்க, அந்த ஆடி 18 வருஷம் பார்த்திங்கன்னா இந்த ஆடி 18 சிறப்பாக மக்கள் கூட்டம் நிறையா வருவோம்னு சொல்லிட்டு தாங்க தண்ணி திறந்துட்டு அதெல்லாம் நிறைய குளிக்கிறாங்க. ஆமாங்க, இது வந்து நம்முடைய அரசு கட்டுப்பாட்டுக்கு இணங்கி அரசு பாதுகாப்புடன் தாங்க எல்லாத்தையுமே குளிக்க வைக்கிறாங்க. ஆமாங்க, சிறப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, நம்ம இந்த மேட்டூர் டேமை பார்க்குறதுக்கே ஒரு அழகாக இருக்குங்க. அப்படியே ஒரு பச்சை பசுமையாக இங்கேருந்து அதனுடைய மேலே வரைக்கும் போகக்கூடாது. நம்ம இதோட சிறப்பாக சொல்லணும் கேட்டிங்கனாங்க, மேட்டூர் டேமுக்கு மேலே டேமு கட்டின பதில் பார்த்திங்கன்னா மேலே பஸ் வசதியெலாம் போச்சுலாங்க. ஆமாங்க, எங்கள் தாத்தா காலத்துலாம் சொன்னாங்க மேலேயும் பஸ்ஸெல்லாம் போச்சு, இந்த மாதிரி பஸ் இதெல்லாம் போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாங்க, இப்போ வந்து பார்த்திங்கன்னா பஸ் மேட்டூர் டேமுக்கு மேலே பஸ் ஒரு காலத்தில் போயிட்டு இருந்து அதுக்கு அடுத்தபடியே பார்த்திங்கன்னா கீழே 16 பாலத்துக்கு மேலே போயிடுச்சுங்க. இப்போ மேட்டூர் டேமுக்கு மேலேயும் பஸ் போகிறது கிடையாதுங்க, 16 பாலத்துக்கு மேலேயும் பஸ்ஸு போகிறதுங்க. இப்படி தண்ணி தாங்க போயிட்டுருக்கு. இப்போ பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மேட்டூர் டேம் நிரம்பி இப்போ இதை பற்றி மக்கள் வெள்ளத்துக்காக குளிக்கிறதுக்காக மக்கள் வெள்ளத்துக்காக நம்மளுடைய வெள்ளத்தை பார்த்திங்கன்னா நம்மளுடைய மேட்டூர் டேமில் இருக்கக்கூடிய வெள்ளத்தை திறந்துட்டுருக்காங்க. ஆமாங்க, அது மட்டும் கிடையாதுங்க, இந்த மேட்டூர் சுற்றி நிறைய சிறப்பான விஷயங்கள்லாம் இருக்குதுங்க. ஆமாங்க, இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் மக்கள் வந்து நிறைய வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. மேட்டூர் சுற்றி வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்டூர் எங்கெல்லாம் டேமில் தண்ணி 120 அடி நிரம்பி இருக்கோ
அந்த ஏரியாவெல்லாம் மக்கள் வாழ்ந்து இருந்தாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேம் கட்டும் போது என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த டேம் கட்டி இந்த தண்ணி தேக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் காலி செஞ்சுருந்தாங்க, அந்த தண்ணியே தேக்கியிருக்காங்க. ஆமாங்க, இது வந்து ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்துலேயும் இது வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பார்த்திங்கன்னா மக்களால் வெளியேற்றி இந்த 120 அடி தண்ணியை தேக்கி எவ்வளோ ஏரியா என்னங்கிறதெல்லாம் பார்த்துதாங்க சிறப்பாக இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆமாங்க ஆமாங்க, இந்த நம்மளுடைய மேட்டூர் டேம்னால பார்த்திங்கன்னா ஒரு ஏரியாவில் இருக்க மக்கள் பிழைக்கிறாங்க, ஒரு ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பாதிக்கிறாங்க. ஆமாங்க, இந்த மேட்டூர் டேமுக்கு மேலே இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து பாதிச்சிட்டாங்க. ஆனால் இந்த டேம் கட்டும் போது பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய நிலம் வீடு கா எல்லாத்தையும் விட்டுட்டு தாங்க வெளியேறினாங்க. அதேமாதிரி தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய 120 அடி தண்ணி தேக்கி அங்கே அனுப்புனா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே நல்லா விவசாயம் செஞ்சு செழிப்பானாங்க. ஆமாங்க, ஒன்றை இழந்து ஒன்றை நம்ம அடைய வேண்டியதாக இருந்ததுங்க. அப்படி தாங்க நம்மளுடைய மேட்டூர் டேம்னால் நிறைய பேர் இது பண்ணாங்க. ஆனால் இருந்தாலுமே சிறப்பு மிக்க ஒரு நம்மளுடைய மேட்டூர் டேமுங்க, இதை பற்றி நிறைய நம்ம பார்த்துட்ருக்கோங்க. ஆமாங்க, மேட்டூர் டேமில் மீன் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா மீன் பல வகையான மீன்லாம் இருக்குதுங்க. ஆமாங்க, இதில் நிறைய மீன்லாம் வந்து அரசு மதியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மீன் குஞ்சுங்களாம் விடுவாங்களாங்க. இந்த குஞ்சுலாம் விட்டு ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு பக்கத்தில் ஒரு ஆண்டுக்கு முடிஞ்சோடனே குஞ்சுலாம் விட்டு ஆற்றில் வளரட்டும், பெருசான வாட்டி தான் பிடிக்கணும், இந்த சின்ன சைஸ் வலையெல்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுமானத்தோடு கட்டுப்படுத்தி அந்த மீன்லாம் வளர வைப்பாங்களாங்க. ஆமாங்க, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நம்மளோட மேட்டூர் சுற்றி இருக்குங்க. ஆமாங்க, மேட்டூர் டேமுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கோவில் இருக்குதுங்க. நம்மளுடைய இப்போ நந்தி சிலை அப்படின்னு சொல்கிறீங்களே, அது நந்தி வந்து சித்தேஸ்வரன் கோயிலுங்க, சலகண்டேஸ்வரர் கோயில் அப்படின்னு சொல்லக்கூடியதுங்க, அதுதான் அந்த நந்தி சிலை இருக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாத பெருமாள் சாமி, இந்த மாதிரி நிறைய சிற்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய காவேரி ஆற்றுக்குள்ளே மொழி இருக்குங்க. ஆமாங்க, அந்த காலகட்டங்களில் வாழ்ந்த மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்போல்லாம் இந்த சாமிங்கள்லாம் வச்சு பயன்படுத்தி இருந்திருக்காங்க. அது மட்டும் கிடையாதுங்க, கோட்டை அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா நம்மளுடைய கோட்டையூர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஏரியாவில் மிகப்பெரிய ஒரு கோட்டை இருந்திருக்குங்க. அதுக்கான ஆதாரம் இன்னமும் இருக்குதுங்க, அங்கே கோட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோட்டை தண்ணி ரொம்ப டவுனாகி வடியும் போது அந்த கோட்டையெல்லாம் தெரியுதுங்க. மக்கள் அந்த இடத்துக்கெல்லாம் போய் பார்க்குறாங்க, ஒரு சிலர் இருக்காங்க, அதில் மீன்லாம் நிறையா அடைஞ்சிருக்குங்க. ஆமாங்க, அது மட்டும் கிடையாதுங்க, நம்மளுடைய டேமில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சிறப்பானது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா டேமு கட்டின போது வந்து பார்த்திங்கன்னா சீரெலாம் இல்லாமல் தண்ணி நல்லா நிறைய இருந்திருக்குங்க. இப்போ நம்ம டேமுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா களிமண் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா இந்த சேறு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா தூர்வாருவாங்க இல்லைங்களாங்க, அதுதாங்க ஃபுல்லாக நிரம்பி கிடக்குது. ஆமாங்க, நம்ம அரசு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி முன்னால் இருந்த அரசு அந்த மாதிரி மண்ணெல்லாம் தூர் வாரினாங்க. இப்போ இருக்கக்கூடிய நம்மளுடைய அரசு இந்த மாதிரி தண்ணியெல்லாம் வடியும் போது பார்த்திங்கன்னா அந்த தூர்வாரி இன்னமும் அந்த டேம் வந்து டெவலப் பண்ணால் இப்படி வேஸ்ட்டாக போகக்கூடிய தண்ணியெல்லாம் இதுலேயும் இன்னும் நிறைய தேக்கலாங்க. ஆமாங்க, இதனுடைய மேட்டூர் டேமில் நிறையா இன்னும் பார்த்திங்கன்னா இடவசதி செய்யலாம். ஏன்னா வேறு இடத்துல கூட அங்கே உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அது இருக்கக்கூடிய அந்த மண் அந்த வேஸ்டேஜ் எல்லாம் வெளியே தூக்கி போட்டுட்டால் அந்த நம்மளுடைய டேமில் தண்ணி இன்னும் நிறைய வருங்க. நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறாங்க, இவர் தாங்க நம்மளுடைய இந்த டேமை வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வடிவமைச்சிருக்காரு பாருங்கள், அவருக்கான அந்த கல்வெட்டு தாங்க அது. இந்த டேமுடைய அளவு எவ்வளோ இது என்ன அப்படிங்கிறது இந்த கல்வெட்டில் எல்லாமே இருக்குங்க. ஆமாங்க, நம்ம இதை பற்றி தாங்க நம்மளுடைய சிறப்பாக பார்த்துட்டு இருக்குங்க. ஆமாங்க, நன்றி, வணக்கம்.